எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பாக்க போறது ஒரு வித்தியாசமான ஏலியன் மூவி. இந்த யூனிவர்ஸ்லயே பூமியில மட்டும்தான் மனித இனம் வாழ்ந்துட்டு இருக்கு. அதே சமயம் மத்த கிரகங்கள்ல இருந்து ஏகப்பட்ட சிக்னல்ஸ் பூமிக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த சிக்னல்ஸ் யார் அனுப்புறாங்க, எதுக்காக அனுப்புறாங்க, அது எங்க இருந்து வருது அப்படிங்கறதெல்லாம் பல நூற்றாண்டு காலமா குவஸ்டின் மார்க்காவே தான் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரிதான் இந்த படத்திலயும் ஹீரோ ஒரு வித்தியாசமான சிக்னல் ரீச் ஆகிறத கண்டுபிடிக்கிறான். அதை டீகோட் பண்ணா ஏலியன்கள் நம்ம கிட்ட எல்லாம் இருந்து என்ன விஷயத்த தெரிஞ்சுக்க பாக்குதுங்கிறது தெரிய வருது. இப்படி ஒரு சூப்பரான படம் தான் ப்ராக்சிமிட்டி. படத்துடைய ஸ்டார்டிங்ல 1979 அலாஸ்காங்கிற ஒரு நகரத்துல காடுகள்ல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. அந்த டீமுக்கு கார்லுங்கிற ஒருத்தர் தான் ஹெட்டா இருக்காரு. மரம் வெட்டுற வேலை எல்லாம் முடிஞ்ச பிறகு அதெல்லாம் ட்ரக்ல ஏத்தி முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி ஒரு கார்ல போயிட்டு இருக்காரு. இவருக்கு முன்னாடி இன்னொரு கார்ல இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது சட்டனா இவருக்கு முன்னாடி போயிட்டு இருந்த இவருடைய ஃப்ரெண்ட்ஸோட கார் திடீர்னு மேல் நோக்கி தூக்க ஆரம்பிக்கு. அது மட்டும் இல்ல, இவரு குனிஞ்சு பார்க்கும் போது ஏதோ ஒரு போர்ஸ் அதை வானத்தை நோக்கி இழுக்குது. இப்ப சடனா மேல போன அந்த கார் பொத்துன்னு கீழே வந்து விழுது. அதுவும் இவருடைய கார் மேலே வந்து விழுது. அவரு பயந்து போய் வெளியே வந்து என்ன நடக்குதுன்னு சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்காரு. காருக்குள்ள இருக்கக்கூடிய அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணும். அப்போ ஒரு சத்தம் கேட்டு அவர் வானத்தை பார்க்க, வானத்துல ஒரு ஏலியனுடைய பறக்கும் தட்டு ஒண்ணு மிதந்துட்டு இருக்கு. உடனே கார் பயந்து போய் தலதறிக்க அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்காரு. ஆனா அந்த ஏலியனுடைய பறக்கும் தட்டு சுத்திக்கிட்டே அவரை ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிக்கு. தடனா அந்த பறக்கும் தட்டுல இருந்து ப்ளூ கலர் லைட் ஒண்ணு கால் மேல பாஸ் ஆக ஆரம்பிக்கு. அவரும் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. அவரால் சுத்தமா முடியல. அந்த பறக்கும் தட்டு அவரை உள்ள இழுத்துக்கிடுது. அவர் எங்க போனாருங்கிறது இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியல. கிட்டத்தட்ட 41 கிடக்குது. இப்ப வருஷம் 2020. படத்துடைய ஹீரோ ஐசக் ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல கம்ப்யூட்டர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனும் அவனுடைய ஃப்ரெண்டும் டிஃபரெண்டான சிக்னல்ஸ் எல்லாம் பூமிக்கு வர்றத அனலைஸ் பண்றதுதான் வேலையா வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு நாள் இதுவரைக்கும் இல்லாத மாதிரி வித்தியாசமான வேற ஒரு சிக்னல் ஒன்னு ஹீரோவுக்கு ரீச் ஆகுது. அது என்னங்கறத இவங்க அனலைஸ் பண்ணி பாக்காங்க. ஆனா சுத்தமா இவங்களால அதை டீகோட் பண்ண முடியல. அந்த சிக்னலை பயங்கரமான கோட் வேர்ட்ஸால என்கிரிப்ட் பண்ணிருக்காங்க. அதனுடைய ஆர்ஜின் என்னங்கறத தேடி பார்த்தாலும் அன்னோன் ஆர்ஜின் தான் வருது. சோ இவங்க ரெண்டு பேரும் அதை கண்டுக்காம அப்படியே விட்டுறாங்க. இது இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் ஹீரோ லீவ் போட்டுட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மலைப்பகுதிக்கு போறான். அது ஒரு ஜாலியான ட்ரெக்கிங் ட்ரிப். கையில ஒரு கேமராவையும் எடுத்துக்கிட்டு அந்த மலையுடைய அழகெல்லாம் கேப்சர் பண்ணி தன்னுடைய வீடியோவையும் பதிவு பண்ணிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு நிலநடுக்கம் வந்த மாதிரி அந்த மலைப்பகுதியை ஆட ஆரம்பிக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு பயந்தபடியா இவர் வானத்தை பார்த்தா ஒரு மிகப்பெரிய எரிகள் ஒண்ணு எரிஞ்சபடியே மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. அதுவும் ஹீரோ இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலதான் விழப்போகுது. அத ஹீரோ ஸ்டன் ஆகி போய் பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு என்ன பண்றதுன்னு இப்ப தெரியல. இப்ப அந்த எரிகள் விழுந்த அடுத்த செகண்டே அந்த இடமே புக மண்டலமா மாறுது. அடுத்த சில நிமிஷங்களையே அந்த எரிகள் விழுந்த இடத்துக்கு ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஜெட் எல்லாம் வந்து நிக்கி, அதோட மிலிட்டரி போர்ஸ் எல்லாம் வந்து இறங்க ஆரம்பிக்கு. ஆக்சுவலா இது ஒரு தடை செய்யப்பட்ட மலையில இருக்கக்கூடிய காட்டு பகுதி. இங்க மக்கள் உள்ள வர்றதுக்கு தடை பண்ணிருக்காங்க. ஆனா அதையெல்லாம் கண்டுக்காம தான் ஹீரோ உள்ள வந்துட்டான். சோ இப்ப அந்த மிலிட்டரி ஆளுங்க கண்ணில் மாட்டிட்டா இவனை அரெஸ்ட் பண்ணிருவாங்க. அதனால தப்பிச்சு அவங்க கண்ணில் படாம காட்டுப்பாதை வழியா உள்ள போயிட்டு இருக்கான். அப்படி இவன் போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த எரிகள் விழுந்த இடத்தை இவன் நோட்டீஸ் பண்றான். ஆக்சுவலா விழுந்தது எரிகள் கிடையாது, அது ஒரு வேற்று கிரகத்தை சேர்ந்த பறக்கும் தட்டு. அது சுத்திக்கிட்டே விழுந்த இடத்துல அது மிதந்துட்டு இருக்கு. அது மலையில மாட்டிக்கிட்டு சில்வர் கலர்ல ஜொலி ஜொலிப்பா இருக்கு. இப்ப ஹீரோ அவன் கையில வச்சிருக்கிற கேமரால அதை கேப்சர் பண்ணலான்னு முடிவு பண்றான். அந்த கேமரால அதை வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும். அப்ப சடனா அந்த பறக்கும் தட்டு யார் கண்ணுக்கும் தெரியாம மறைஞ்சு போயிருது. என்னடா இது எப்படி மறைஞ்சது அப்படின்ட்டு ஒன்னும் புரியாம கேமராவை ஆஃப் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பலான்ட்டு அவன் திரும்பி பார்க்க, அவன் பின்னாடி ஒரு ஏலியன் அவனையே பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருக்கு. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அசையாம அதே இடத்துல நின்னுட்டு இருக்கான். கையில இருக்கிற அவனுடைய கேமராவை ஆன் பண்ணி அந்த ஏலியனை படம் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இப்ப அந்த ஏலியன் ஹீரோவை எதுவும் பண்ணாம திரும்பி நடந்து போயிருது. இதுதான் சாக்கு அப்படின்ட்டு அங்கிருந்து அவன் வேகமா தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கான். அப்ப திடீர்னு ஒரு ப்ளூரே வந்து ஹீரோ மேல வந்து விழுது. கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்ல 41 முன்னாடி நாம பார்த்த அதே ப்ளூரே. அவ்வளவுதான், ஹீரோ அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறான். டெலிவிஷன் எல்லாத்துலயுமே அந்த இடத்துல வந்து விழுந்தது எரிகள் தான் அப்படின்ட்டு நியூஸ் பப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் இதை மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்பல. ஏன்னா பதட்டம் மக்கள் மத்தியில உருவாகும் அப்படின்ட்டு இந்த விஷயத்த மறைச்சிட்டாங்க. ஹீரோவுடைய ஆபீஸ்லயும் ஹீரோ எங்க போனான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ சடனா ஒரு இடத்துல இருந்து கண்ண முழிச்சு பார்க்கான். அவன் இப்பவும் ஒரு மலைப்பகுதியில தான் இருக்கான். ஆனா ஏற்கனவே இவன் போன இடம் கிடையாது. அவன் கையில தான் அந்த கேமரா இருக்கு. அதை பிளே பண்ணி பார்த்தா அவன் அந்த ஏலியனை படம் பிடிச்சிருந்ததும் அதுல இருக்கு. அதுல ஏதோ ஒரு விஷயம் இவனை இழுத்து இவன் மிதந்த மாதிரி இருக்கு. அதோட அந்த வீடியோ கட் ஆயிருக்கு. சோ அப்ப அந்த ஏலியன்கள் தான் அந்த பறக்கும் தட்டுக்குள்ள நம்மளை இழுத்துருக்குமோ அப்படின்ட்டு அதே குழப்பமான மனநிலையோட கிளம்பி வீட்டுக்கு வரான். இதோட ஹீரோட கையில அடியே படல. ஆனா அவனுடைய கை அவனுக்கு ரொம்ப வலிக்கு. எதுக்காக வலிக்குன்னு அவனுக்கு தெரியல. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் அவன் ரொம்ப குழப்பத்துல இருக்கான். அப்படியே குழப்பத்துல இருக்கும்போது டிவி அவன் உத்து பார்க்கான். சடனா அந்த டிவி அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிருது. டிவி எப்படி மறைஞ்சிச்சு அப்படின்ட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த இடத்துல இவன் மெதுவா கை வச்சு பார்த்தா அந்த இடத்துல வித்தியாசமா இவன் கையில ஏதோ ஃபீல் ஆகுது. மறுபடியும் அந்த இடத்த தெளிவா போக்கஸ் பண்ணா அந்த டிவி மறுபடியும் அங்க வந்துருது. எனக்கு என்னாச்சுன்ட்டு புலம்ப ஆரம்பிக்கான். பக்கத்துல இவனோட கேமரா இருக்கு, அதை கூர்ந்து கவனிக்கிறான். அந்த கேமராவும் இவனோட பார்வையில இருந்து மறைஞ்சிருது. மறுபடியும் அந்த இடத்த அப்படியே போக்கஸ் பண்ண அந்த கேமரா மறுபடியும் வந்துருது. எதனால தனக்கு இப்படி நடக்குங்கிறது இவனுக்கு ஒண்ணும் புரியல. மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இவன் கை வலிக்கிறதுனால அது என்னங்கறத எக்ஸ்ரே பண்ணி பார்க்கான். அப்போ அந்த டாக்டர் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த நோட்டீஸ் பண்றாரு. ஹீரோடைய எலும்பு கையில முறிஞ்சிருக்கு. ஆனா வழக்கமா எலும்புலாம் முறிஞ்சாலோ கிராக் ஆனாலோ அது அன்இவனா தான் இருக்கும். ஆனா இது ஷார்ப்பா அக்யூரட்டா 100% கிளியரா கட் ஆயிருக்கு. ஆனா கையுடைய தசைகள்
உடலையோ ஸ்கின்லயோ எந்த ஒரு பாதிப்பும் வரல. இந்த மாதிரி எலும்பு முறிவு உள்காயம் ஏற்படுறது சாத்தியமே இல்லையே அப்படின்ட்டு டாக்டர் யோசிக்காரு. இப்ப ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டை போய் பாக்குறான். எனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ட சொல்றான், அவன் நம்புற மாதிரி இல்ல. இப்ப அவனுடைய ஃப்ரெண்டு முன்னாடி ஒரு கிளாஸ் எடுத்து வச்சு, இப்ப நான் இந்த கிளாஸ போகஸ் பண்ண போறேன், இது மறைய போகுதுன்னு சொல்லிட்டு நேத்து பண்ண மாதிரியே அந்த கிளாஸ கூர்ந்து போகஸ் பண்றான். ஹீரோ சொல்ற மாதிரியே இப்ப சடனா அந்த கிளாஸ் மறைஞ்சு போயிருது. பாத்தியா, நான் சொன்னதை நீ நம்பல, உண்மையில அந்த கிளாஸ் மறைஞ்சு போயிட்டு பாரு அப்படின்னு சொல்ல, எங்கடா மறைஞ்சிச்சு, அது இங்கதானே இருக்கு அப்படின்ட்டு கிளாஸ திரும்பவும் ஹீரோட ஃப்ரெண்டு கையில எடுக்கான். அந்த கிளாஸ் மறுபடியும் வந்துருது. இப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது, நாம போகஸ் பண்ணக்கூடிய பொருள் நம்மளுடைய பார்வையில இருந்து மட்டும்தான் மறையுது, மத்தவங்களுடைய பார்வையில இருந்து மறையல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். இப்ப ஹீரோ ஏலியனை பார்த்து அவன் எடுத்த வீடியோவை அவன் ஃப்ரெண்டு கிட்ட காட்டிட்டு அதை அவனுடைய வெப்சைட்ல போடுறான். அந்த வீடியோவும் பயங்கர வைரல் ஆகுது. ஏகப்பட்ட டிவி ஸ்டேஷன்ல இருந்து அவனை பேட்டி எடுக்கிறாங்க. ஆனா அவன் சொல்றதெல்லாம் பொய்ங்கிற மாதிரி அந்த ஷோவை முடிச்சிடறாங்க. ஏன்னா இந்த ஷோஸ் எல்லாமே கவர்மெண்டோட பிளான், உண்மையில நடந்த விஷயத்த மக்களுக்கு தெரியப்படுத்த கூடாதுன்னு கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோ பிரவுஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தன்ன மாதிரியே ஒரு பொண்ணுக்கு ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் நடந்திருக்கு. அவளும் ஏலியன்ஷிப் குள்ள இழுக்கப்பட்டிருக்கா. அவளுடைய கையிலையும் தனக்கு ஏற்பட்ட மாதிரியே பெர்ஃபெக்டான ஒரு கிராக் இருக்கு. இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்றான். அவளையும் போய் மீட் பண்றான். நான் உங்களுடைய போஸ்ட பார்த்தேன், உங்களுக்கு நடந்த மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு அப்படின்ட்டு அவனுக்கு நடந்த அத்தனை விஷயங்களையும் அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். அது மட்டும் இல்ல, இது சம்பந்தமா அவன் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த நிறைய விஷயங்களை அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு முன்னாடி வரையப்பட்ட ஒரு பழைய டிராயிங், அதுல சம்பந்தமே இல்லாம வித்தியாசமா ஒரு பறக்கும் தட்டு ஒன்னையும் அதனுடைய கார்னர்ல வரைஞ்சு வச்சிருக்காங்க. இது எதேசியா நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றான். அந்த காலத்துல இருந்த ஓவியர்களும் பறக்கும் தட்டுகளை பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி இன்னொரு பெயிண்டிங்ல ஏலியன் ஷிப் மக்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அது போக 19 நூற்றாண்டுல டெஸ்லா அவர் ஒர்க் பண்ற இடத்துலயே ஒரு பெரிய ரேடியோ டவரை கட்டினாரு. அது மூலமா நிறைய சிக்னல்ஸ் ரீச் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த சிக்னல்ஸ் எல்லாமே நம்பர்ஸ்ல தான் இருந்துச்சு. மேபி ஏலியன்ஸுடைய யூனிவர்சல் லாங்குவேஜ் நம்பரா கூட இருக்கலாம்னு சொல்றான். இது போக ரீசெண்டா 1998 நாசாவுடைய விண்வெளி படம் ஒண்ணுல விண்வெளியில பறந்து போன ஒரு பறக்கும் தட்டு கேப்சர் ஆயிருக்கு. இதே மாதிரி நிறைய எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றான். இதை கேட்ட அந்த பொண்ணு 1979 இதே மாதிரி ஒரு விஷயம் அலாஸ்கால நடந்துச்சு. கார்லங்கிற ஒருத்தர் ஏலியன் ஷிப்பால ஈர்க்கப்பட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றா. அந்த கார்ல தான் ஸ்டார்டிங் சீன்ல நாம பார்த்த அந்த மரம் வெட்டுறாரு. ஒருவேளை அவரை ரீச் பண்ணா நமக்கு இதுல இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும்னு நம்புறாங்க. கட் பண்ண ஒரு லேப்ல ஒரு வயசான ஆளை காட்டுறாங்க. அவர் யாருன்னா ஸ்டார்டிங் சீன்ல நாம பார்த்த அதே கார்ல். அவர் ஏலியன் ஷிப்பால ஈர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் காணாம போயிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா அவர் காணாம போல மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏலியன் சிக்னலை டீகோட் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட டெஸ்டிங்ஸ் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் விடாம அந்த கார்ல் பத்தின டீடைல் எங்க இருந்தாவது கிடைக்குமா அப்படின்ட்டு தேடி பாத்துக்கிட்டே இருக்கான். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. இந்த சமயம் ஹீரோவுடைய ஆக்டிவிட்டிஸ் வாட்ச் பண்ற கவர்மெண்ட் டீம் அவன் இதை உண்மைன்னு மக்கள் மத்தியில ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சோ நம்ம அவனை எப்படியாவது ஸ்டாப் பண்ணனும், அவனை ப்ரூவ் பண்ண விட்டுறக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. ஒரு ஏஜென்ட் டீமையும் அனுப்பி அவனையும் அந்த பொண்ணையும் பிடிக்கிறதுக்கான ஆர்டரையும் போடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு ஒரு காட்டு பகுதிக்குள்ள ஓடுறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹேக்கர் மூலமா கார்லங்கிறவரை ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த சமயம் இவங்களோட ட்ரை எதிர்பாராத விதமா சக்சஸ் ஆயிருது. காலும் கனெக்ட் ஆயிருது, அதை கார்ல அட்டனும் பண்ணிடுறாரு. இவங்க அவர்கிட்ட பேச நினைக்கிறதுக்குள்ள டென்ஷன் ஆன அவரு காலை கட் பண்ணிடுறாரு. இவங்க மறுபடியும் ட்ரை பண்றாங்க, அவரும் வேற வழி இல்லாம அட்டன் பண்றாரு. அவர்கிட்ட தங்களுக்கு நடந்த அத்தனை விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்ப ஹீரோ தனக்கு கிடைச்ச வித்தியாசமான சிக்னல்ஸ் பத்தி, அதை டீகோட் பண்ண முடியாதது பத்தி எல்லாம் சொல்றான். உடனே கார்ல அந்த சிக்னல்ஸை எனக்கு அனுப்பி வைக்க முடியுமான்னு கேட்க ஹீரோவும் அந்த டேட்டாவை அவருக்கு அனுப்பி விடுறான். இத்தனை வருஷமா மறைஞ்சிருந்து இந்த மாதிரியான சிக்னல்ஸை டீகோட் பண்றதுக்காகவே கார்ல ஒருவித எக்யூப்மெண்ட்டை தயார் பண்ணிருப்பாரு. அதுல இந்த சிக்னல்ஸை இன்செர்ட் பண்ணதும் அதை டீகோட் பண்ணி டேட்டாவா நமக்கு அதை டிரான்ஸ்மிட் பண்ணுது. அதுல இருந்து இவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, 3 கழிச்சு வரக்கூடிய அக்டோபர் 21 நாங்க பூமிக்கு வரப்போறோம், அதுவும் இந்த சிக்னலை டீகோட் பண்ண உங்க இடத்துக்கு அப்படின்ட்டு அதுல வாய்ஸ் வருது. இப்ப ஏலியன்ஸ் திரும்பவும் பூமிக்கு வரப்போகுது, அதுவும் இன்னில இருந்து 3 குறிப்பா இந்த கார் லேப் இருக்கக்கூடிய அதே இடத்துக்கு. ஏன் குறிப்பா அந்த இடத்துக்கு வருதுன்னா, இவரு தான் அந்த சிக்னலை மொத தடவை டீகோட் பண்ணிருக்காரு பூமியில. இப்போ கார்ல் ஹீரோ கிட்ட வரக்கூடிய ஏலியன்ஸை நான் பாத்துக்கிறேன், அது வரைக்கும் நீங்க மறைஞ்சே இருங்க, எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸையும் யூஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா கவர்மெண்ட் உங்களை உன்னிப்பா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுறாரு. ஆனா ஹீரோ இதை அப்படியே விடுறதா இல்ல, 3 கஷ்டப்பட்டு அங்க இங்கன்னு டிராவல் பண்ணி இந்த கார்ல இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சு ரீச் பண்ணிடுறான். இவங்க 3 பார்த்த கார்ல இவங்க யாரும் தெரியாம சுட போக, நாங்க தான் 3 முன்னாடி உங்ககிட்ட வீடியோ கால்ல பேசணும், உங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு இவங்க எல்லாம் சொல்ல, உடனே கார்ல ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்து இவங்க கையில கிராக் ஆயிருந்துச்சு அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு பண்றாரு. ஆக்சுவலா ஏலியன் ஷிப் இவங்களை ஈர்க்கும் போது இவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணி இவங்க கையில ஏதோ ஒரு GPS சிக்னலை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது எமிட் பண்ணக்கூடிய சிக்னலை தான் ஏலியன்ஸும் ட்ரேஸ் பண்ணுது. அதே சமயம் கவர்மெண்ட்டும் அதை ட்ரேஸ் பண்ணி தான் இவங்களை துரத்திட்டு வராங்க. இப்ப அந்த சிக்னலை கார்ல் கட் பண்ணனதும் அந்த கவர்மெண்ட் ஏஜென்ட் டீமுக்கும் இவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற லொகேஷன் ஆஃப் ஆயிருது. இவங்க அந்த வீட்லயே தங்குறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடமே அதிருது. ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி போய் பாக்குறான். அப்ப மறுபடியும் ஹீரோக்கு பின்னாடி இன்னொரு ஏலியன் ஒண்ணு நின்னுட்டு இருக்கு. அந்த ஏலியனை கார்ல இருக்கக்கூடிய லேபுக்கு கூட்டு போய் அதுகிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த ஏலியன் பேசுறது இவங்க புரியல. இருந்தாலும் கார்ல் கிரியேட் பண்ண அந்த டிவைஸ் மூலமா அது பேசுறத டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா அது சொல்ல வர்ற விஷயங்கள் அதனுடைய நோக்கம் எல்லாம் தெளிவா புரியுது. நீங்க யார், எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, சயின்ஸ் மெடிக்கல் எல்லாத்துலயுமே நாங்க ரொம்ப சிறந்த
சிறந்து விளங்கிட்டு இருக்கோம். உங்களை காட்டிலும் 100 மடங்கு எல்லா விதமான டெக்னாலஜிஸும் எங்ககிட்ட இருக்கு. உங்களால புரிஞ்சுக்க முடியாத பல விஷயங்களை கூட எங்களால புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஆனா எங்களாலேயே புரிஞ்சுக்க முடியாத விஷயம் தான் இந்த உலகத்துடைய பிரபஞ்சத்துடைய ஆரம்பம். அது எங்க இருந்து யாரால உருவாக்கப்படுது, உருவாக்கப்பட்டுச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். எதுக்காக எங்களை சூஸ் பண்ணீங்க, இத்தனை வருஷமா மனுஷங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு எதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்க, எதுக்காகனா மனுஷங்களாகிய உங்களுக்குள்ளதான் அதிக அளவுல ஆறா இருக்கு. ஆறாங்கிற விஷயத்த நம்ம தமிழ்ல எந்திரன் 2.0 பார்த்திருப்போம். சோ அந்த ஆறா அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்துதான் பிரமிக்க வைக்கக்கூடிய பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும்ட்டு அந்த ஏலியன்ஸ் மொத்தமா நம்புறாங்க. இது யாருன்னு உங்களுக்கு தெரியுதானே, அந்த ஏலியன் ஒரு விஷுவல ஹீரோவுக்கு காட்ட, அதை விஷுவல் பண்ணி பாக்குற ஹீரோ அதுதான் ஜீசஸ் இயேசுநாதர்ங்கிறத பாக்குறான். உடனே அவன் ஏலியன் கிட்ட, இவரை பத்தி எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்க, ஏன்னா எங்களுடைய கணிப்புப்படி இவருக்கும் இந்த பிரபஞ்சத்துடைய ஆரம்பத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. மனுஷங்களையே இவருடைய உடம்புலதான் அதிகப்படியான ஆறா, ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆறா இருந்துச்சு. அதனாலதான் அவர் எங்க இருக்காருங்கிறத நாங்க தேடிட்டு இருக்கோம். அவரை நாங்க கண்டுபிடிச்சா இந்த பிரபஞ்சத்துடைய ஆரம்பத்தையே நாங்க கண்டுபிடிச்ச மாதிரின்னு சொல்லுது. சோ இந்த ஏலியன்ஸ் நமக்கு தீங்கு விளைவிக்கணும்னு நினைச்சு இந்த பூமிக்கு வர்றதில்ல. நம்ம நம்மளுடைய சயின்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஏகப்பட்ட ராக்கெட்ஸ், சிக்னல்ஸ், சேட்டலைட்ஸ் விண்வெளியில செலுத்துற மாதிரி அவங்களும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுனாலதான் இந்த பூமிக்கு சிக்னல்ஸ் அனுப்பிட்டு இருந்திருக்காங்க. இத்தனை வருஷமா அனுப்பப்பட்ட சிக்னல்ஸை யாராலையுமே டீகோட் பண்ண முடியல. அதனாலதான் மனுஷங்க கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியாமலே இவங்க போயிருக்காங்க. இவங்களுடைய மோட்டிவும் நமக்கு தெரியாம இருந்திருக்கு. சோ இப்ப அந்த சிக்னல்ஸை டீகோட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி கண்டுபிடிச்சாச்சு. அவங்களுடைய மோட்டிவும் நமக்கு புரிஞ்சிருச்சு. இந்த நேரம் கரெக்டா அந்த கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் அங்க வந்துடுறாங்க. அவங்களை தடுக்கிறதுக்காக ஹீரோயினும் கார்லும் ட்ரை பண்ண அவங்கள சுட்டு கொலை பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு அந்த ஏலியன் 3 பேர் தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்களை வெளியே வர சொல்லி அந்த கவர்மெண்ட் டீமை சேர்ந்தவங்க மிரட்ட, இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால அந்த வீட்டையே தகர்க்கிறதுக்கு ஆர்டர் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த ஏலியன் ஹீரோ கிட்ட உன்னுடைய கான்சென்ட்ரேஷனை முழுமையா செயல்படுத்துன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ அவனுடைய போக்கஸ் மேல முழுமையா கான்சென்ட்ரேட் பண்ண அவனுக்கு அந்த ஏலியன் பவர் ஃபுல்லா கிடைச்சி அந்த கவர்மெண்ட் ஏஜென்ட் ஷூட் பண்ற மொத்த புல்லட் மட்டும் இல்ல, அந்த இடமே ஃப்ரீஸ் ஆகி போயிருது. இப்ப ஹீரோ வேகமா இறந்து போன அந்த 2 பேரையும் அவனுடைய ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப ஹீரோ நடந்து வரும்போதே அவன் முழுசா மறைய ஆரம்பிக்கான். ஏன்னா இப்ப அவனுக்கு தன்னுடைய பார்வையில இருந்து மட்டும் இல்ல மத்தவங்களுடைய பார்வையில இருந்தும் பொருட்களை மறைய வைக்கிற பவர் கிடைச்சிட்டு இப்ப அந்த ஏஜென்ட்ஸ் கிட்ட இருந்து மொத்தமா தப்பிச்சு போயிடுறாங்க. அதே சமயம் அந்த ஏலியன்ஸ் மறுபடியும் வந்து இறந்தவங்களுக்கு உயிரும் கொடுத்துறாங்க. இப்ப கடைசியில அந்த ஏலியனுடைய ஸ்பேஸ்ஷிப் பூமியில இருந்து கிளம்பி அவங்களுடைய கிரகத்துக்கு போகுது. இப்ப ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்னாச்சுன்னு பார்த்தா, அவங்க கண்காணாத ஒரு தீவுக்கு போய் சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஏலியன்ஸுடைய பவர்ஸ் இன்னும் ஹீரோவுடைய உடம்புக்குள்ளதான் இருக்கு. இந்த இடத்துல இந்த படம் முடியுது. இந்த படத்தை நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது உங்க சேனல் சிவா ஸ்டப்பிங் படம். நான் உங்கள் சிவா, சன் ஆஃப் பாஸ்.